Hi friends, welcome to Exams Daily YouTube channel. So, இன்னைக்கு இந்த வீடியோல MBA முடிச்ச graduates காக ஒரு நல்ல job opportunity கிடைச்சிருக்கு. So, அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி Exams Daily YouTube channel-அ மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ண மறக்காதீங்க. So, Indian Bank அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு prestigious-ஆன bank இந்தியாவை பொறுத்த அளவுக்கு. அண்ட் அவங்க வந்து இப்போ ஒரு லேட்டஸ்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யாரு, அதாவது எந்த கிளையில இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை இந்தியன் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய போஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு 19 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து துணை நிறுவனத்துல தான் வேலை இருக்கு அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பணியிடங்கள்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மெர்ச்சன்ட் பேங்கர் அப்படின்ற அந்த போஸ்டிங்க்கு ரெண்டு பிளேசஸ் காலியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு முதுகலை பட்டம் இல்லைன்னா மிதி பாடத்துல MBA பட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி நீங்க சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா மோர் டிசைரபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஏதாவது ஒரு இளநிலை பட்டம் அதாவது ஒரு யூஜி டிகிரியோட மெர்ச்சன்ட் பேங்கிங்ல வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வரம்பு வந்து மினிமம் வந்து தெரிஞ்ச மாதிரி 18 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 21 இருக்கலாம், மேக்ஸிமம் வந்து 40 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மெர்ச்சன்ட் பேங்கர் அப்படின்ற போஸ்டிங்காக. அடுத்தது வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங்காக. ஸோ ரெண்டு போஸ்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், NISM ரிசர்ச் அனலிஸ்ட் சான்றிதழோட ஏதாவது ஒரு முதுநிலை பட்டம் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் நோட்ஸ், ட்ரெண்ட் அனலைசிஸ், எக்கனாமி இந்த பிரிவுகள்ல வந்து உங்களுக்கு குறைஞ்சது வந்து 4 வருடம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து 35 இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங்காக. அடுத்தது வந்து சிஸ்டம் ஆபீசர். ஸோ இந்த போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தகுதி வந்து பார்த்தோம்னா பொறியியல்ல இளநிலை பட்டம் இல்லைன்னா கணினி அறிவியல்ல இளநிலை பட்டம், அப்படி இல்லைன்னா ஐடி இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கோம், அப்படி இல்லைன்னா ஐடி இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி பிரிவுகளில் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 21 இருந்து 30 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து சிஸ்டம் ஆஃபீஸர் பொசிஷனுக்காக. அடுத்தது வந்து எஸ்ஓ டீலர் அதாவது ஸ்டாக் புரோக்கிங் அப்படின்ற பிளேஸ். ஸோ இதுக்கு வந்து 8 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிபிகேஷனை பொறுத்த அளவுக்கு NISM, NCFM இந்த இதில் வந்து இளநிலை பட்டம் பெற்று 1 வருட பணி அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து 21 மினிமமும் மேக்ஸிமம் வந்து 30 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து எஸ்ஓ ட்ரைனி அப்படின்ற ஒரு போஸ்டிங்காக. அதுக்கு வந்து 6 இடங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதி வந்துட்டு NISM, NCFM அதுல வந்து இளநிலை பட்டம் பெற்று 1 வருஷம் வந்து உங்களுக்கு பேங்க் ஆஃபீஸ்ல அனுபவம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்தியன் பேங்கோட அபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கணும். ஸோ அபிஷியல் வெப்சைட் இதுதான், இந்தியன் பேங்க் online.com அப்படின்ற அந்த அபிஷியல் வெப்சைட் குள்ள போயிட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஆஃப்லைன் மோட்ல தான் நீங்க வந்து அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டையும் அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிட்டு உங்களுடைய விவரங்கள் இதெல்லாம் நீங்க இது பண்ணிட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியையும் வந்து உங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதையும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இது வந்து தபால் மூலமாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ தான் நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 21/2/2021 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரொசீஜரா பண்ணிருங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து நான் எலிஜிபிளா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் செலெக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி திங்க் பண்ணீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.